ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். நம்மள நிறைய பேருக்கு வீக்கெண்டு முடிஞ்சுட்டு அந்த மண்டே காலையில் ருட்டீனுக்குள்ளே செட் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி தானா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திங்கக்கிழமை காலையில் சமையலை ஈஸியாக முடித்து நம்ம ருட்டீனுக்குள்ளே ஈஸியாக செட் ஆகிறதுக்கு சண்டே நைட்டே வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்குவேன். திங்கக்கிழமை மட்டும் இல்லாமல் வாரம் முழுக்க நம்ம ஈஸியாக சமைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய மீல் பிளானிங் அண்ட் மீல் ப்ரெப்பிங் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் விமனுக்கு அப்புறம் நேரமாக ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து திங்கக்கிழமை சமையலை ஈஸியாக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையே நான் என்னென்னலாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முதல்ல செய்யக்கூடியதை வந்து மசாலா டப்பாலெல்லாம் ஏதாவது தீர்ந்துருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஆயில் கண்டெய்னரெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். கிராசரி டப்பாலெலாம் செக் பண்ணி அதில் ஏதாவது தீர்ந்துருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து சின்ன வேலையாக தெரியும், ஆனால் காலையில் நம்ம டென்ஷனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அது இல்லை இது இல்லைன்னு தேடும்போது நம்மளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் முதல்ல இந்த ரீஃபில்லிங் வேலையெல்லாம் முடிச்சுக்குவேன். நாளைக்கு சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியாக எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு சமையல் வந்து கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். நாளைக்கு லன்ச் பாக்ஸுக்கு வந்து பசங்க ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. நான் வந்து சாஸ் எதுவும் சேர்த்தாமல் பாஸ்மதி ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்து வச்சுக்கிறேன். சும்மா மூடியெல்லாம் மேலே வச்சு ரெடியாக வச்சிடலாம். காலையில் எழுந்து வந்த உடனே இதை வாஷ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நான் இப்போவே வாஷ் பண்ணி வச்சிட போகிறேன். இப்படி முதல் நாளே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் சமையல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே இருக்குதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ண மாதிரி இருக்கும். நாளைக்கு சைட் டிஷ்க்கு வந்து சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். சோயா சங்க்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதில் ரெடியாக எடுத்து வைக்கிறேன். காலையில் எழுந்த உடனே சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். வீக்கெண்டு பிரெட்டு வாங்கியிருந்தோம், அதில் ஒரு ஹாஃப் பேக்கெட் மீதி ஆயிருச்சு. இதை சீக்கிரமாக காலி பண்ணணும். நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு சிம்பிளான பிரெட் சாண்ட்விச் பிளான் பண்ணியிருக்கேன். சமையலுக்கு தேவையான தண்ணி வந்து இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஸ்டவ் பக்கத்தில் ரெடியாக இருக்குது அப்படின்னா சமையல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டம்ளராக பியூரிஃபையரில் பிடிச்சி சமைக்க வேண்டியது இருக்காது. இது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உரிச்ச பூண்டெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருக்குது, அதனால் நாளைக்கு சமையல் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை தோசை பிளான் பண்ணியிருக்கேன். முட்டை தோசையெல்லாம் ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக் டவாவில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான்ஸ்டிக்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் அயனுக்கு மாறிட்டுருக்கேன். கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி ஒரு தவா வேணும், ஹேண்டிலோடு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நிறைய நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த புது காஸ்ட் அயன் தவா வந்து இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரீ சீசன்டு தவா, அதை வந்து இப்போ லைட்டாக சீசன் பண்ணி வச்சிட போகிறேன். அப்போ நாளைக்கு சமையலுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கக்கூடாது, லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். முதல் தடவை தொடைக்கும் போது இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இந்த வெங்காயம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ மறுபடியும் ஒரு முறை இந்த கல்லை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தோசை ஊற்றி பார்க்கலாம். ப்ரீ சீசன்டு தவா வாங்கும்போது நம்ம ரொம்ப சிரமப்பட்டு சீசன் பண்ண வேண்டியது இருக்காது, நம்ம உடனடியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு கூப்பன் கோடும் இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதனால் நாளைக்கு சமையல் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் தூங்க போகிறேன். காலையில் எழுந்து நான் எப்படி சமைச்சு முடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 6:10 ஆகுது, நான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி வந்திருக்கேன். இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கெட்டிலில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை ஊற வச்சிட்றேன். சுடுதண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம், அது ஊறட்டும். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வந்து கெச்சப் சாஸ் எல்லாம் எதுவும் சேர்த்தாமல் செய்ய போகிறேன். நானே ஒரு சாஸ் ரெடி பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். அதுக்காக 2 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன்.
எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை நான் குக்கரில் தான் சமைக்க போகிறேன். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு பாஸ்மதி அரிசியை உதிரியாக குக் பண்ணுறதுக்கு 1 டம்ளருக்கு கரெக்டாக 1.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் உதிரியாக வரும். இது அதிகமாக ஊற வைக்கக்கூடாது, நம்ம உடனே குக் பண்ணிடலாம். அப்படியே சைடில் பாலை காய்ச்சிடலாம். குக்கர் வந்து ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம், கேரட், கேப்சிகம், முட்டைக்கோசை எல்லாம் இந்த மாதிரி சன்னமாக நீல வாக்கில் நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஸ்டீம் ஆறட்டும். மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு 1-3 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். 10-15 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கணும். ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த சாஸ் அதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இது சிம்மில் வச்சிடலாம். அதை நல்லா கொதிச்சு ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு திக்காக நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் இது வேகணும். இந்த சோயா சங்க்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு இந்த சோயா சங்க்ஸை பொறிக்கிற அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம சோயா சங்க்ஸுக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஊற வைக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும், எல்லாமே ஈஸியாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நிறைய எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை வச்சு மஞ்சூரியன் பண்ண போகிறோம். இந்த காஸ்ட் அயன் கடாய், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எல்லாமும் நான் இண்டஸ் வேலியிலேருந்து தான் வாங்கினேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சாஸ் நல்லா திக்காயிருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஓக் யூஸ் பண்ணுறேன். பாஸ்தா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஓக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ட்ரை ப்ளை ஓக்கு. ட்ரை ப்ளை அப்படின்னா 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயருக்கு நடுவில் அலுமினியம் லேயர் கொடுத்து நல்லா திக்காக பண்ணியிருப்பாங்க. அதனால நல்லா வெயிட் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதுவும் இண்டஸ் வேலியிலேருந்து தான் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் நாளாக பயன்படுத்திகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஓக்கில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மித்த காய்கறிகளை எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி ஹேண்டிலோடு இருக்கிறதால இப்படி எடுத்து குலுக்கி விடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது, அந்த ஆயிலையே தான் அதை ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ குக்கர் விசில் ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் அரிசி எவ்வளோ ஃப்ளஃபியாக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு 1-5 நிமிஷத்தில் காயெல்லாம் நல்லா வெந்துடும். காயோட அளவு பார்த்திங்கன்னா சுருங்கி கம்மியாயிரும். நம்ம செஞ்சு வச்சுருக்க சாஸ்லேருந்து பாதி அளவு வந்து ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். இதில் நம்ம ஆற வச்சுருக்க ரைஸ் சேர்த்து மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், சாஸ் எதுவுமே சேர்த்தாமல் சூப்பராக ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ சோயா சங்க்ஸ் எல்லாம் பொறிச்சாச்சு. அதில் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ ஆயில் தேவையில்லை, அதனால பாதி ஆயில் வெளியில் எடுத்துடலாம். இந்த ஆயில் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சாஸில் மீதி இருக்கிற சாஸை வந்து இந்த மஞ்சூரியனில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் ரெடி.
இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறேன். தவால ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் வச்சுக்கிறேன். ரெண்டு சைடும் எண்ணெய் தடவி லைட்டாக டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ லைட்டாக டோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு பிரெட்டில் வந்து க்ரீன் சட்னி அப்ளை பண்ணுறேன். இந்த க்ரீன் சட்னியில் நான் என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இன்னொரு பிரெட்டில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு இந்த பிரெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணுறேன். அவ்வளோதான் சாண்ட்விச் ரெடி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை தோசை. தோசைக்கல் வந்து நடுவில் கொஞ்சம் குழியாக இருந்தால் நம்ம முட்டை தோசை செய்யும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும், முட்டை வெளியில் லீக் ஆகி போகாது. நான் அதுக்காகவே இந்த தோசைக்கல் தேர்ந்தெடுத்தேன். நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. அவ்வளோதான் முட்டை தோசை ரெடி. தொட்டுக்க வந்து பொடியும் நெய்யும் ஆளுக்கு ஒரு முட்டை தோசை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். முதல்ல எங்கள் குட்டி பையனுக்கு பேக் பண்ணுறேன். இப்போ மண்டே மார்னிங் நமக்கே ஸ்ட்ரகிளாக இருக்கும் போது பசங்களுக்கும் அதே மாதிரி தான். எந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. அப்போ வந்து நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது எக்ஸைட்டிங்காக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. நான் வந்து இன்றைக்கி கிரேப்ஸை வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி டூத்பிக்கில் வச்சு கொடுக்குறேன். பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான், ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தான். இப்போ எங்கள் குட்டி பையனுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் புதுசாக வாங்கினோம். அவனுக்கு நிறைய பாக்ஸஸ் கொடுத்து விட்டு ஒன்று ரெண்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே கொண்டு வரான். அதனால் எல்லாம் ஒரே பாக்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து இது வாங்கினேன். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் சூடு தாங்குது, லீக் ப்ரூஃபாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எடுத்து சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து அவனோட ஸ்நாக்ஸ் பிரேக்குக்காக நான் சாண்ட்விச் வைக்கிறேன். இங்கே ஃப்ரூட்ஸ் வச்சிட்றேன். இதில் வந்து ஒரு 2-3 கரண்டி அளவு ரைஸ் வைக்க முடியும். இங்கே வந்து ஒரு சின்ன கப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு ஏர்டைட் லிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம சாம்பார் சட்னி ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து மஞ்சூரியன் வைக்கிறேன். லிட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கேஸ்கட்டோட லீக் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லாக் சிஸ்டமில் வருது. இந்த லன்ச் பாக்ஸ் என் பையனுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. என் பொண்ணுக்கும் இதே லன்ச் தான் நான் பேக் பண்ணேன். ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் போதும், சாண்ட்விச் வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால் அவளுக்கு 2 ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணேன். அவ்வளோதான், அவங்க லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஷார்ப்பாக 7:30 பஸ் வந்துடும். நான் வந்து சமையலை முடித்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். என் பொண்ணு அவளே கிளம்பிப்பா. பையனை வந்து ரெடி பண்ணுறது என் ஹஸ்பண்டோட பொறுப்பு. அவனை குளிக்க வச்சு அவனை ரெடி பண்ணிடுவார். ஸோ 7:30 அவங்கள பஸ் ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கும். பசங்க கிளம்புனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாம் பார்ப்போம். ஸோ அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்புவார், நான் வந்து அவருக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். அவருக்கும் இதே லஞ்சு தான், ஆனால் அவருக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஓரளவு தான் பிடிக்கும், ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு 2 சப்பாத்தி கூட கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு 2 சப்பாத்திக்கு தேவையான மாதிரி கொஞ்சமாக மாவு பிசைஞ்சேன். சப்பாத்தி செய்யும்போது கல் வந்து நல்லா சூடாக இருந்தது அப்படின்னா நல்லா உப்பி வரும் சப்பாத்தி. ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன், சப்பாத்தி, ஃப்ரூட்ஸ் வந்து அவருக்கு பேக் பண்ணேன். இந்த மஞ்சூரியன் வந்து சப்பாத்திக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும், அதனால் அதுக்கு தனியாக சைட் டிஷ் பண்ணலை. அவ்வளோதான், மண்டே மார்னிங் லன்ச் பாக்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சுது. அவ்வளோதான், இப்போ எல்லாம் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ் வாஷர் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாகி சாப்பிட்டுட்டு நான் வந்து யூடியூப் வேலை தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ என்னுடைய வீக் டே ருட்டீன் வந்து இப்படி இப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒர்க்கிங் விமனா இல்லை ஹோம் மேக்கரா, உங்களுக்கு மண்டே மார்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.